என்ற தலைப்பில் நம்முடைய உரையாட வந்திருக்கிறார் ஐயா அவர்களை. அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று ஐயா பேசுங்க. ஐயா புதிய நண்பர்கள் உங்க மைக்கை மியூட் போட்டுக்கோங்க, இல்லனா நான் கவனிச்சு மியூட் போடுறேன். ஐயா ராமநாதன் ஐயா பேசலாம். ஐயா அடுத்து ஒரு 20 நிமிடங்கள் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது. பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ் ஐயா மத்தவங்களை மியூட் போடுங்க. போறங்க ஐயா. நீங்க பேசுங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இங்கு பேச அழைத்த தமிழியலன் கவிஞர் தமிழியலன் அவர்களுக்கும் ரத்ன புகழேந்திக்கும் கவிஞர் வேலரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி, உங்களோடு உரையாடுவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நாட்டுப்புறையிலும் பண்பாடும் என்ற தலைப்பில் உரையாடுமாறு எனக்கு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு, இருந்தாலும் சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை, ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த முதலில் நாட்டுப்புறையில் என்றால் என்ன என்பதை பற்றியும், அடுத்து பண்பாடு பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுக உரையும், பிறகு ஒரே ஒரு குறிப்பிட்ட பண்பாடு குறித்த விளக்கமுமாக என்னுடைய இந்த உரை அமையும். நாட்டுப்புறையியல் என்றால் பொதுவாக அனைவரும் பலருக்கும் தெரிந்தது, நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடிய ஒரு துறை அல்லது நாட்டுப்புற பாடல்களை கதைகளை ஆராயக்கூடிய ஒரு துறை என்பதாக மட்டுமே பலரும் கருதுகிறார்கள். உண்மையில் நாட்டுப்புறையியல் என்பது ஒரு கல்வி புலம், உலகளாவிய ஒரு கல்வி புலம். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இந்த துறை இருக்கிறது. நாட்டுப்புறையியல் துறை என்றால் என்ன? முதலில் நாட்டுப்புறையியல் என்பது நாட்டுப்புற மக்களுடைய இலக்கியங்கள் என்பது நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், விடுகதைகள், பழமொழிகள், கதைப்பாடல்கள், நகைப்புகள் போன்ற அனைத்தும் சேர்ந்தது நாட்டுப்புற இலக்கியங்கள். நாட்டுப்புற இலக்கியங்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய கலைகள், வழிபாடுகள், திருவிழாக்கள், மரபொழி, அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற அனைத்தை பற்றியும், அவற்றை அனைத்தையும் முறையாக சேகரித்து அவற்றை அறிவியல் பூர்வமாக ஆராயக்கூடிய ஒரு துறைதான் நாட்டுப்புறையியல் துறை. இதில் இந்த துறை மிகப்பெரிய அளவில், அதாவது வந்து இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்த துறையில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் தமிழ் பயின்ற மாணவர்கள் தான் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள் தமிழகத்தில் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. பெரும்பாலும் மற்ற கலைகளை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் அது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் மட்டுமே கூடுதலாக இங்கு ஒரு சிலரால் குறைந்தபட்சமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி நாட்டுப்புறையியல் சார்ந்த, நாட்டுப்புற இலக்கியங்கள் சார்ந்த ஆய்வுகளே மிகுதியாக நடைபெற்றிருக்கிறது. இந்த நாட்டுப்புறையியல் துறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழலாம். எது நாட்டுப்புற பாடல், எது நாட்டுப்புற இலக்கியம், எது எதனை நாம் இந்த தரவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் பல்வேறு ஐயங்கள் மக்களிடையே ஏற்படுகின்றன. இன்னும் கூட நாட்டுப்புற மக்களிடையே உள்ள அந்த இலக்கியங்கள் மட்டும்தான் நாட்டுப்புற இயலுக்கு நாம் பாடமாக அல்லது தரவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பது போன்ற ஐயங்களும் நமக்கு ஏற்படுகின்றன. அப்படி அல்ல. இது பொதுவாக மரபொழியாக, காலம் காலமாக மரபொழியாக வந்த இலக்கியங்கள் மற்றும் அதனை தழுவி புதிது புதிதாக உருவாகக்கூடிய இலக்கியங்கள், இவை அனைத்துமே நாட்டுப்புற இயலில் பாடமாக, அது ஒரு ஆய்வுக்குரியதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த துறையினுடைய முக்கியமான வேலை நாட்டுப்புற வழக்காறுகளை சேகரித்தல், அவற்றை ஆவணப்படுத்துதல், அவற்றை ஆய்வுக்குட்படுத்துதல்,
அவற்றை மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்துதல் என்ற பல்வேறு நோக்கங்களை கொண்டதாக இந்த துறை அமைந்திருக்கிறது. முதலில் நாட்டுப்புற இலக்கியங்களை சேகரித்தல் என்பது மக்களிடம் நேரடியாக போய் அவர்களிடம் பேசி அவர்களிடமிருந்து அந்த தகவல்களை சேகரித்து அவர்களுடைய ஒரு பாடல் என்றால் பாடலை மட்டுமே சேகரிப்பது அல்ல, பாடல், அந்த பாடக்கூடிய சூழல், அவர்கள் யாரிடம் அதை கற்றுக்கொண்டார்கள், எவ்வாறு கற்றுக்கொண்டார்கள், இப்போதும் பயன்படுத்துகிறார்களா என்று ஒவ்வொரு இலக்கிய வகைக்கும் பாடல் கதை எல்லாவற்றுக்கும் இது போன்ற பல்வேறு விவரங்களை நாம் சேகரித்து அந்த விவரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். பிறகு அவ்வாறு சேகரிக்கப்பட்டவற்றை பனூலாக்கம் செய்ய வேண்டும். பல்வேறு கலைகளை பனூலாக்கம் செய்வது என்பது அந்த எழுத்து அந்த பாடல்கள் இருந்தால் பனூலாக்கம் செய்யலாம். மற்றபடி வெறும் ஆட்டங்கள் மட்டுமே உள்ள கலைகளாக இருந்தால் அவற்றை பனூலாக்கம் செய்ய முடியாது. இருந்தாலும் அவற்றை ஒளிப்பதிவாக செய்து அவற்றை ஆவணப்படுத்தலாம். பனூலாக்கம் செய்வது என்பதும் கூட மிகப்பெரிய சவாலான ஒரு வேலை. நாட்டுப்புறையியல் துறையை பொறுத்தவரை அவற்றை பனூலாக்கம் செய்வது என்பது மிகப்பெரிய வேலை. அவற்றை அதை பற்றியெல்லாம் அது பனூலாக்கம் பற்றியே தனியாக நாம் பேச வேண்டும். அவற்றையெல்லாம் இப்போது பேச நேரம் இல்லை. பனூலாக்கம் செய்த பிறகு அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். ஆவண காப்பகத்தில் ஆவணப்படுத்த வேண்டும். பிறகு அவற்றை ஆராய வேண்டும். அவற்றை ஆராய்வது என்பது பொதுவாக இலக்கியம் இலக்கிய சுவையாக இருக்கிறது, மிக அருமையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்பது போன்ற வெறும் அந்த சுவை அடிப்படையிலான ஆய்வு மட்டுமல்லாமல் பல்வேறு கோட்பாடுகளை முன்னிறுத்தி இந்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஆராய வேண்டும். அந்த தரவுகளிலிருந்து கோட்பாடுகளை உருவாக்க வேண்டும். அந்த தரவுகளை அடிப்படையாக வைத்து பல்வேறு நிலைகளில் நாம் பல்வேறு பிற துறைகளுடைய உதவியோடு, உதாரணமாக மானிடவியல் துறை, சமூகவியல் துறை, வரலாற்று துறை போன்ற பல்வேறு துறைகளுடைய, இசைத்துறை போன்ற பல்வேறு துறைகளுடைய துணையோடு, உளவியல் துறை முக்கியமாக உளவியல் துறை, இது போன்ற பல்வேறு துறைகளுடைய துணையோடு அவற்றை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த தரவுகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அவ்வாறு ஆய்வுக்கு உட்படுத்தி அதிலிருந்து நாம் கிடைக்கக்கூடிய அதனுடைய அந்த செய்திகளை மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக கலைகள் என்றால் அந்த கலைகள் வழி மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதற்கு அப்ளைடு போகிறது என்று ஒரு பிரிவாக இதனை சொல்வார்கள். இவ்வாறு நாட்டுப்புறையியல் துறை என்பது ஒரு பரந்துபட்ட நிலையில் பல்வேறு கூறுகளை ஆராயக்கூடிய, சேகரிக்கக்கூடிய, ஆராயக்கூடிய, மக்களோடு தொடர்புள்ள ஒரு துறை. இன்னொன்று முக்கியமாக இன்றைய நிலையில் நாட்டுப்புறையியல் துறை என்பது பலரும் அது வந்து ஏதோ ஒரு சாதாரண படிக்காத மக்களுடைய துறை என்றெல்லாம் கூறுவார்கள். அப்படி அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாட்டுப்புற இலக்கியங்கள் தோன்றி கொண்டுதான் இருக்கின்றன. தேவையை முன்னிட்டுத்தான் அந்த இலக்கியங்கள் தோற்றம் பெறும். உதாரணத்துக்கு ஏர் ஓட்டும் போது அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடல் பாடுவது மரபு. நடவு நடும்போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடல் பாடுவது மரபு. அவ்வாறே படகில் செல்வது, மீன்பிடிக்க செல்லும் போது அந்த அங்கு செல்லும் போது அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அந்த பாடல் உருவாகும். ஆனால் அந்த நிகழ்வுகள் ஏற்றம் இறைக்கும் போது அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அந்த பாடல் உருவாகும். ஆனால் ஏற்றம் இறைப்பது நின்று போனால், அல்லது ஏர் ஓட்டுவது நின்று போனால், அல்லது நடவு நடுவது நின்று போனால் அந்த பாடல்கள் தன்னுடைய தேவையை இழந்து விடுகின்றன. இழந்துவிட்டு அதன் பிறகு அந்த பாடல் அழிந்துவிடும், அல்லது மறைந்துவிடும், அல்லது வேறொன்றாக வேறொரு வடிவம் எடுத்துவிடும். அதுதான் நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற இலக்கியங்களுடைய இயல்பாக கருதலாம். அவ்வாறு தோற்றம் பெறுதல், அது தேவையை முன்னிட்டு தோற்றம் பெற்று தேவை இழந்து தேவை இல்லாத போது அவை மறைந்து விடுவது என்பது அதனுடைய இயல்பு. அப்படி என்றால் இப்போது புதிதாக தோற்றம் பெறுவது இல்லையா என்ற ஒரு கேள்வி நமக்கு தோன்றுகின்றது. நிச்சயமாக தோற்றம் பெறுகிறது. உதாரணமாக சுனாமி, அந்த சமயத்தில் அப்போது சுனாமி முடிந்ததற்கு பிறகு அந்த கடலோர பகுதிகளில், சுனாமி பாதித்த பகுதிகளில் என்னுடைய மாணவர் ஃபாதர் சேவியர் ஆண்டனி என்பவர் அந்த பகுதிகளில் போய் கள ஆய்வு மேற்கொண்டார். அங்கு மேற்கொள்ளும் போது ஏன் சுனாமி வந்தது, சுனாமி வந்ததற்கான அடிப்படையான காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அங்கு உள்ள சிறார்கள், அங்கு உள்ள பெரியவர்கள் அந்த சிறார்களுக்கு எடுத்து சொல்லி அந்த சிறார்கள் பல்வேறு கதைகளை உருவாக்கி வைத்திருந்ததை அவர் சேகரித்து சுனாமி கதைகள் என்று நூலாக வெளியிட்டிருக்கிறார். இது போல இப்போது ஒரு அரசியலில் மிக
ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க முன்பு ஒரு ஜெயலலிதா பற்றி முன்னாள் முதல்வர் பற்றிய ஒரு தீர்ப்பு வந்த சமயத்தில் அதை பற்றி ஏராளமான நகைப்பு துணுக்குகள் ஏராளமாக உருவாகி இணையத்தில் வெளிவந்தன. இங்கு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால், நாட்டுப்புற பாடல்களை அல்லது நாட்டுப்புற இலக்கியங்களை யார் உருவாக்கினார்கள் என்பது தெரியாது. ஆனால் அது மக்களிடையே பரவி ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களை பெறும்போது அது ஒரு பொது சொத்தாக மாறிவிடுகிறது, அது ஒரு கூட்டு படைப்பாக மாறிவிடுகிறது. அப்படித்தான் அந்த அம்மையாரை பற்றி அந்த தீர்ப்பை பற்றி ஏராளமான நகைப்புகள் அப்போது வெளிவந்தன. அவையும் ஆய்வு கோட்படுத்தலாம், அவையும் நாட்டுப்புற நகைப்புகள் என்ற பிரிவில் அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது பற்றி உலகம் முழுக்க இது போன்ற ஆய்வுகள் நடந்து வருகின்ற முன்பு கிளின்டன் ஒரு கிளின்டன் பற்றி கிளின்டனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய ஒரு ஒரு காலகட்டத்தில் அது பற்றி பரபரப்பாக பேசப்பட்ட காலகட்டத்தில் அது குறித்து ஏராளமான நகைப்புகள் அப்போது வெளிவந்தன. அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தலாமா என்று நாட்டுப்புறையில் அறிஞர்களை கேட்கும்போது தாராளமாக உட்படுத்தலாம், இவை நாட்டுப்புற வழக்காறுகள் தான் என்று அவர்கள் கூறியதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அத்தகைய புதிய புதிய வழக்காறுகள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். இதை தோற்றுவித்தவர்கள் யார் என்று தெரியாது. படித்தவர்களா, படிக்காதவர்களா, கிராமப்புறத்தில் உள்ளவர்களா, நகர்ப்புறத்தில் உள்ளவர்களா, அல்லது இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அது பரவி ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களை எப்போது பெறுகிறதோ அப்போது அது வழக்காறாக மாறிவிடுகிறது. அந்த வழக்காறுகள் நாம் ஆய்வுக்குட்படுத்தி இந்த சமுதாயத்தை பற்றிய பல்வேறு கூறுகளை நாம் ஆராய முடியும். இன்னொன்று இங்கு குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போதெல்லாம் அதிகமாக சங்க இலக்கியத்தை பற்றி செம்மொழி நிறுவனம் வந்தது செம்மொழி செவ்விலக்கியங்களை பற்றிய ஆய்வுகள் மிகுதியாக இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்விலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு நாட்டுப்புற இலக்கியங்கள் அல்லது நாட்டுப்புற வழக்காரர்களுடைய துணை இல்லாமல் அவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை நான் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி வருகிறேன். ஆனால் அந்த நிறுவனத்தில் நாட்டுப்புறைகளுக்கு என்று ஒரு தனித்துறை இல்லை. அங்கு செல்லும் போதெல்லாம் நான் அதை பற்றி பேசிவிட்டு வருகிறேன். ஆனால் இன்னும் அதற்கான ஒரு துறை இல்லை. சங்க இலக்கியத்தையோ அல்லது வேறு ஒரு இலக்கியங்களையோ நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளும் போது அதில் ஏராளமான வழக்காறுகள் காணப்படுகின்றன. அந்த வழக்காறுகளுடைய மரபு தொடர்ச்சி இன்று வரை நம்மிடையே காணப்படுகிறது. ஒன்று, உங்களுக்கு பிறை தொழக்கூடிய சங்க காலத்தினுடைய பிறை தொழக்கூடிய பழக்கம் இருக்குது என்றால் இன்னும் பிறை தொழக்கூடிய பழக்கம் மக்களிடையே காணப்படுகிறது. அதை பற்றி ஏராளமான கருத்துக்கள் மக்களிடையே காணப்படுகின்றன. அது அதை பற்றிய ஆய்வுகளும் தமிழர்கள் போன்ற அறிஞர்கள் அதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது போல ஏராளமான ஆய்வுகள் நம்மிடையே நிகழ்ந்து வருகின்றன. அது போன்ற சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை, சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் அல்லது செவ்விலக்கியங்கள் எந்த ஒரு செவ்விலக்கியங்களாக இருக்கட்டும், அந்த இலக்கியங்கள் நாம் அவற்றை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வழக்காறுகள் மிக முதன்மையான தரவுகளாக அமையும் என்பதை நாம் மறுக்க இயலாது. அதனை நாம் பொதுவாக தமிழறிஞர்கள் கூட இந்த வழக்காறுகளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததாக தெரியவில்லை. தமிழறிஞர்கள் பலரும் இது ஏதோ ஒரு தாழ்ந்த இலக்கியம் அல்லது தாழ்ந்த இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் தேவையா என்று பேசுவதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். உண்மையில் இவற்றினுடைய உதவி இல்லாமல் சங்க இலக்கியங்களாகட்டும் அல்லது பிற்கால இலக்கியங்களாகட்டும் எந்த ஒரு இலக்கியங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த சமயத்தில் இந்த கூட்டத்தில் நான் தெளிவாக முன்வைக்க விரும்புகின்றேன். அடுத்தது இதனுடைய அடிப்படையில் பண்பாடு குறித்து நாம் சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். பண்பாடு குறித்து பேசும்போது பண்பாடு பற்றி ஏராளமான விளக்கங்கள் நம்மிடையே காணப்படுகின்றன. இதை பற்றி நிறைய விளக்கங்களை அறிய விரும்பக்கூடிய மக்கள் இவருடைய பக்தஜல பாரதியினுடைய பண்பாட்டு மானிடையல் என்ற ஒரு நூலை பார்த்தால் அதில் பண்பாடு குறித்து ஏராளமான விளக்கங்கள் அந்த நூலில் காணப்படுவதை உணரலாம். இந்த பண்பாட்டை பற்றி நாம் கூற விரும்புவது, பொதுவாக பண்பாடு என்பது அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க நெறிகள், சட்டம், வழக்கம் முதலானவையும் மனிதன் சமுதாயத்தின் ஒரு உறுப்பினராக இருந்து கற்கும் பிற திறமைகளும் பழக்கங்களும் அடங்கிய முழுமை தொகுதியாகும்
என்ற டைலருடைய கருத்தை முதன்மையாக அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். பண்பாட்டை விளக்குவதற்கு இப்ப நமக்கு நாம விரிவாக அதில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பண்பாட்டை விளக்குவதற்கு நாம் மிக முக்கியமாக ஒரு பண்பாட்டினுடைய கூறுகள் எவை எவை என்ற ஒன்றை நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கு மக்களிடையே காணக்கூடிய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய கலைகள், இலக்கியங்கள், இன்னும் ஏராளமான அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், அந்த திருவிழாக்கள், அவர்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள், அதில் அவர்களுடைய மரபொழி அறிவியல் தொழில்நுட்பங்கள் போன்ற பல்வேறு கூறுகளில் அவைதான் பண்பாட்டு கூறுகள். அவற்றிலிருந்துதான் நாம் பண்பாடு என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களிடம் நம்முடைய தமிழர் பண்பாடு, உதாரணமாக தமிழர் பண்பாடு என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு ஒற்றை பண்பாடு என்று நாம் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. தமிழர்கள் ஏராளமான பல்வேறு இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஒவ்வொரு மக்களிடமும் தனித்தனி பண்பாட்டு கூறுகள் காணப்படுகின்றன. இந்த ஒட்டுமொத்தமாக அனைத்து பண்பாட்டு கூறுகளையும் நாம் சேகரித்து பார்த்தால் அந்த அந்த பண்பாட்டு கூறுகளுடைய தொகுப்பை நாம் பார்க்கும்போது அதில் பொதுமைத்தன்மை காணப்படும். அத்தகைய பொதுமைத்தன்மையை மட்டும் வைத்துக் கொண்டு அவை தமிழர் பண்பாடு என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்தந்த மக்களுக்கே உள்ள சிறப்பு தன்மைகளும் சிறப்பு பண்பாட்டினுடைய சிறப்பு தன்மைகளும் காணப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் பண்பாடு இந்த நிலையில் பண்பாடு தமிழர் பண்பாடு என்பதற்கு நாம் பெரும்பாலும் எவற்றை தமிழர் பண்பாடு என்று நாம் கூறுகிறோம் என்றால் பொதுவாக சங்க இலக்கியங்களை பண்டைய இலக்கியங்களை எடுத்து வைத்து அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகளை அடிப்படையாக கொண்டு தமிழருடைய பண்பாட்டை நாம் கட்டமைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த பொருள்சார் பண்பாடு என்று ஒன்று உண்டு. அதாவது மக்களால் கையாளக்கூடிய, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், அவை அவற்றினுடைய அந்த பொருட்களையும் அடிப்படையாக வைத்து நாம் பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்கிறோம். உதாரணமாக தொல்லியல் பண்மையில் கீழடியில் எடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை வைத்துக் கொண்டு நம்முடைய அதையும் நம்முடைய சங்க இலக்கியங்களையும் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய இலக்கியங்களை அல்லது நம்முடைய பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் இலக்கியங்கள் என்பது ஒரு தனி மனித படைப்பு. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கற்பனை நயத்துடன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த எழுத்து இலக்கியத்தில். இவ்வாறு வெளிப்படுத்தக்கூடிய 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வாறு எழுதப்பட்ட அந்த இலக்கியங்கள் எல்லாம் பின்னால் யாரோ ஒருவரால் அவை சேகரிக்கப்பட்டு அவை தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்படும் போது முன்பு ஒரு தனி மனிதனுடைய படைப்பு, அந்த மனிதனுடைய கருத்துக்களாக இருக்கும். அடுத்தது அவை சேகரிக்கும் போது யார் சேகரித்தார்களோ அவர்களுடைய கருத்துக்கள் அங்கே, அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப அந்த சேகரிப்பு அமைந்திருக்கும், அதனுடைய வகைப்பாடுகள் அமைந்திருக்கும். ஆனால் இவையெல்லாம் பண்டைய மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பண்பாடு இதுதான் என்று நாம் சொல்லிவிட்டு இன்றைய நிலையில் நாம் அவற்றை இதுதான் தமிழர் பண்பாடு என்று பொதுமைப்படுத்துவது என்பது சரியாக இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. நம்முடைய அநேகமா சரியாக இருக்காது. ஏனென்றால் நம்முடைய இன்று வாழக்கூடிய மக்களிடமிருந்து அவர்கள் வழக்காளர்களிலிருந்து மீட்டுவாக்கம் செய்யக்கூடிய பண்பாட்டுத்தான் உண்மையாக தமிழர் பண்பாடு என்று நாம் கூற முடியும். அப்படி பார்க்கும்போது மக்களிடையே காணக்கூடிய ஏராளமான பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், அவர்களுடைய வழிபாடுகள், அவர்களுடைய கலைகள், அவர்களுடைய இலக்கியங்கள், இவை அனைத்தையும் சேகரித்து அந்த மக்களிடம் நேரடியாக போய் அவர்களுடைய பல்வேறு சடங்குகளை நாம் நேரடியாக பார்த்து அதிலிருந்து கிடைக்கூடிய செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நம்முடைய பண்பாட்டை நாம் மீட்டுவாக்கம் செய்ய முடியும். அந்த வகையில் பண்பாடு என்பது இன்றைய வாழும் பண்பாடாக நாம் கட்டமைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இங்கு வந்து இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரே ஒரு பண்பாட்டு கூறை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதை இங்கு விளக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். உதாரணமாக ஒரே ஒரு பண்பாட்டு கூறை, இப்போ நமக்கு வந்து பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து பண்பாட்டு கூறுகள்னு சொன்னேன்.
நம்முடைய பழக்க வழக்கத்தில் மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கம், காலையில் எழுந்தவுடன் ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டுக்கு முன்னால் சாணம் தெளித்து அவற்றை அதற்கு பிறகு அதில் கூட்டி விட்டு கோலம் போடுவது நம்முடைய மரபாக இருக்கிறது. இப்ப இந்த சாணம் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை நம்முடைய பண்பாட்டில் பிடித்திருப்பதை அண்மை காலமாக இது குறித்து ஏராளமான பேச்சுக்கள் வருகின்றன. சாணம் குறித்தும் அதனுடைய கோமியம் கோசலம் குறித்தும் ஏராளமான கருத்துக்கள் வருகின்றன. இது குறித்து நம்முடைய பண்பாட்டில் இந்த சாணத்தினுடைய பங்களிப்பு அல்லது சாணத்தினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது, அவ்வாறு அந்த பண்பாடு உருவாவதற்கு எது காரணமாக அமைந்தது என்பதை என்னுடைய தரவுகள் வழி, நான் சேகரித்த தரவுகள் வழி, நான் இப்ப இது ஏற்கனவே நான் சொன்ன செய்திகள் தான். இங்கு புதிய பலரும் புதியவர்களாக வந்திருப்பதால் அவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் சாணம் குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றேன். இது ஒரு பண்பாட்டு கூறு. சரியா, இப்போ உதாரணமாக காலையில எழுந்திருக்கிறோம். எழுந்திரிச்ச உடனே காலையில பெண்களுடைய முக்கியமான வேலை சாணம் தெளித்து, முன்னால் வீட்டுக்கு முன்னால் சாணத்தை தெளித்து அதை கூட்டி விட்டு அங்கு கோலம் போடுவார்கள். பிறகு அடுப்பங்கரையை அதை இப்போது எல்லாம் இந்த கேஸ் அடுப்பு எல்லாம் வந்துவிட்டது, இருந்தாலும் முன்னால் அல்லது விறகு அடுப்பு வைத்திருப்பவர்கள் அந்த விறகு அடுப்பு வைக்கக்கூடிய அந்த அடுப்பு மேடையை அதை சாணத்தை கொண்டு மெழுகி அதில் கோலம் போடுவார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்தது மண் தரையாக இருந்தால் மண் தரையை சாணம் கொண்டு மெழுகி அவற்றை செவ்வாய் வெள்ளி இரண்டு நாட்களும் சாணத்தை கொண்டு மெழுகி அவற்றை பாதுகாப்பது என்பது மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் பிறகு நீங்க சாணம் அப்படி வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சாணங்கிறது இன்னைக்குதான் இந்த பழக்கம் இருக்குதா, இந்த மாதிரி சாணத்தை வச்சு மெழுகிறது இன்னைக்கு இந்த பழக்கம் இன்னைக்குதான் இருக்குதா, அல்லது ரொம்ப பழங்காலம் தொட்டு இந்த பழக்கம் நம்மகிட்ட இருந்திருக்குதா என்பதை நாம் முக்கியமா பார்க்க வேண்டும். உதாரணமாக கொரோனா நோட்டுல ஒரு 249வது பாடல்ல ஒரு செய்தி ஒன்று வருது. ஒரு பெண், கணவனை இழந்த ஒரு பெண், அவனுக்கு படைக்கிறாள். அவனுக்கு படைக்கும் போது அந்த படைக்கக்கூடிய இடம் அந்த ஒரு முரம் அளவுக்கான ஒரு சிறு இடம், அந்த இடத்தில் அந்த ஆப்பியை கொண்டு தன்னுடைய கண்ணீரையும் கொண்டு அந்த இடத்தை மெழுகுகிறான் என்று ஒரு செய்தி வருகிறது. அங்கு வழிபாட்டுக்குரிய இடத்தை ஆப்பி கொண்டு மெழுகுதல் என்ற ஒரு பழக்கத்தை 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழர்களிடையே காணப்பட்ட ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதன் பிறகு ஆசாரக்கோவை என்ற அந்த இலக்கியத்தில் 46வது பாடலில் காலையில் எழுந்து என்னென்ன செய்ய வேண்டும், ஒரு வீட்டில் செல்வம் பெருக வேண்டுமானால் அந்த வீட்டில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பாடல் வருகிறது, 46வது பாடல். அதில் காலையில் எழுந்திருக்க வேண்டும், அப்போது பல்வேறு கடமைகளை வீட்டை விளக்க வேண்டும், கலங்களை கழுவ வேண்டும். ஐயா ராமநாதன் ஐயா மன்னிக்கணும், ஒரு சின்ன இடைவேளை வரும், மறுபடியும் நம்ம இணைய வேண்டியிருக்கோம். அதனால இப்போ நேரம் முடிய போதுங்க, மறுபடியும் இதே பாஸ்வேர்ட் இதே மீட்டிங் நம்பர் போட்டு நீங்க உள்ள வரலாம். பெரும்பாலும் நீங்க பாஸ்வேர்ட் போட வேண்டியிருக்காது, மறுபடியும் நாம இணைவோம், மறுபடியும் இணைவோங்க. இப்போது ஒரு சின்ன இடைவேளை, உடனே இணைவோம், உடனே வாங்க. எத்தனை நிமிஷம், 5 நிமிஷமா? நீங்க உடனே இணைவோம், உடனே இணைவோம். சரி சரி சரி.